மக்கள் என்றால் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. உதாரணத்திற்கு காகம் கரையும் குயில் கூவும் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். அவ்வாறே நாமும் கூறுகிறோம் அல்லவா? இப்பொழுது நான் கூறும் கதையில் என்னென்ன மரபு சொற்கள் வருகின்றன என்பதை கதையை கேட்டு பட்டியலிட்டு சொல்ல வேண்டும். ஒரு அழகான ஊரில் செலியன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். சரி, ஞாயிற்றுக்கிழமை என்றாலே விடுமுறைதானே. அன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு என்ன செய்வீர்கள்? ஆம், உங்களுடைய பெற்றோருக்கு உதவி செய்வீர்கள் அல்லவா? அதுபோன்றே செலியன் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் வழக்கம் போல் சீக்கிரம் எழுந்து தன்னுடைய காலை கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தன்னுடைய பாட்டிக்கு உதவி செய்வதற்காக தன் பாட்டியுடன் காட்டிற்கு ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றான். எங்கு சென்றான்? காட்டிற்கு. நன்றி குழந்தைகளே. ஆடுகள் எல்லாம் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. செலியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அமர்ந்து என்றால் உட்கார்ந்து. அப்பொழுது அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அளப்பின. இந்த குரங்குகளின் அளப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனால் செலியன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான். அங்கிருந்த மரத்தின் மேலிருந்த அணில்கள் ஓடி பிடித்து விளையாடுவதைக் கண்டு ரசித்தான். அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று என கூவியது. குயிலின் சத்தம் சொல்லவா வேண்டும், அந்த ஓசை செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. செவி என்றால் என்ன? காது. அவனுடைய காதுக்கு எப்படி இருந்தது? இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். அந்த நேரத்தில் திடீரென ஆடுகள் என கத்தும் சத்தம் கேட்டது. பதச்சத்துடன் எழுந்தான் செலியன். உடனே அங்கு என்னவென்று சுற்றி கவனித்தான். அங்கு பச்சை புதர் அருகில் நரி ஒன்று ஆடுகளை பிடித்து தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்பு பட்டு காயமடைந்த நரி என ஊளையிட்டுக் கொண்டே ஓடிவிட்டது. செலியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் என முழங்கிய சத்தத்தை கேட்டு செலியன் பயத்துடன் இருந்தான். என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த காணொளி காட்சியில் பார்க்கலாம். அன்பு மாணவ செல்வங்களே, கதையை பார்க்கலாமா? சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டவுடன் பயந்து நின்றான் செலியன். காடே பரபரப்பாகி விட்டது. பறவைகள் இறக்கைகளை படபடவென்று அடித்துக்கொண்டு இங்கும் அங்குமாக பறந்து சென்றன. யானை பிளிரியது, ஆந்தை அலறியது, கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவில் இருந்து ஓடியது, மயில் அகவியது, பாம்பும் தன் புற்றில் இருந்து வெளியே வந்து சீறியது, குதிரை கனைத்தது. இவற்றை எல்லாம் கேட்ட செலியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தான் கொண்டு வந்த தண்ணீரை குடித்தான். பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில்
கம்பங்கொள்ளையில் வண்டுகள் முரளும் ஓசை அவனுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது. அவனை கண்ட மகிழ்ச்சியில் மாட்டுத் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது. செழியன் ஆடுகள் அனைத்தையும் ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அவனுடைய அம்மா இதனை கேட்டு அவனுடைய துணிவை பாராட்டினார்கள். பின்பு வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்துவிட்டு வந்தான். அவனுடைய அம்மா கொடுத்த முறுக்கை ஆசையாக தின்றான். அப்போது அவனுடைய தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று செழியனின் அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டவுடன் இருவரும் இதோ வருகிறோம் அம்மா என்று கூறி அங்கு சென்றனர். அம்மா கொடுத்த உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்துவிட்டு அனைவரும் தூங்க சென்றனர். அப்போது அவர்களுடைய பாட்டி கதையை கூறினார். இரண்டு பேரும் கதையை ஆர்வமாக கேட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு எலியும் எலி குஞ்சும் என்று சத்தமிட்டன. எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. அந்த நேரத்தில் நாய் ஒன்று என குறைத்தது. அந்த சத்தத்தை கேட்டு வெளியே சென்று பார்த்தான் செழியன். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது, பூனை ஒன்று சீறுவதை கண்ட நாய் குறைத்தது என்று புரிந்தது. இந்த இரண்டையும் அருகில் இருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்துக் கொண்டான் செழியன். பாட்டியும் தங்கையும் அதற்குள் தூங்கிவிட்டனர். அனைவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது கொய்யா தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்த சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான். காகமும் தன் பங்குக்கு கரைந்தது. செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியுடன் செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான். காட்டில் நடந்தவைகளெல்லாம் கூற வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு அதிகமாக இருந்தது. அன்பு மாணவ செல்வங்களே, இவ்வாறாக நாம் இன்று பார்த்த இக்கதையில் பறவைகள் விலங்குகள் முதலான ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென நம் முன்னோர்கள் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்றோம்.